பிரதமர் மோடி வலியுறுத்திய கிழக்கத்திய நாடுகள் கொள்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அசாமில் டாடா நிறுவனம் சார்பில் 27,000 கோடி ரூபாய் செலவில் உருவாகும் செமி கண்டக்டர் தொழிற்சாலையின் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 27,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இத்தொழிற்சாலை உருவாக உள்ளதாகவும் 28,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். 27,000 கோடி ரூபாய் கா இன்வெஸ்ட்மெண்ட் ஆயேகா ஆர் இஸ்ஸே கரீப் 15,000 டைரக்ட் ஜாப்ஸ் ஆர் 11,000 से 13,000 இன்டைரக்ட் ஜாப்ஸ் கிரியேட் ஹோங்கே. ஆர் செமிகண்டக்டர் ஏக் ஃபவுண்டேஷனல் இண்டஸ்ட்ரி ஹே, இஸ்மே கேவல் உசி யூனிட் கே ஜாப்ஸ் கோ கவுண்ட் கர்னா உசித் நீ ஹோதா ஹே, க்யோன்கி ஜேசே செமிகண்டக்டர் யூனிட் ஆதா ஹே உஸ்கே சாத் ஹி சாத் பஹுத் சாரி டவுன்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பி उसके साथ ही साथ आने लगती है. तो इसलिए इसका प्रभाव काफी दूरगामी होगा, बहुत ही एक फार रीचिंग इसका बेनिफिट मिलेगा. நாடு முழுவதும் உள்ள 113 கல்வி நிறுவனங்களில் செமிகண்டக்டர் சிப் வடிவமைப்பில் 85,000 தொழில்களுக்கு தயாராக உள்ள பணியாளர்கள் பயிற்சி பெற்றுள்ளதாகவும் வடகிழக்கு மாநிலங்களில் 9 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விழாவில் டாடா சன்ஸ் லிமிடெட் தலைவர் சந்திரசேகரன் மற்றும் அமைச்சர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.